வணக்கம் டீச்சர்ஸ் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியும் மேக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோல நம்பர் சிஸ்டம்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம் ஒரு கூட்டு தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 288 எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க இங்க கணக்குல அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள்னு கொடுத்திருக்காங்க அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 27 அதோட பெருக்கல் பலன் 288 இங்க முதல் உறுப்பு எவ்வளவுன்னு தெரியாது அதற்கான இடைவெளி எவ்வளவுன்னு தெரியாது ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சம்ஸ் வந்தா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் க்வெஸ்சன்ல அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள்னு கொடுத்திருந்தாங்கனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க a-d a+d அப்படிங்கற மூன்று உறுப்புகள் a-d a+d இதே க்வெஸ்சன்ல அடுத்தடுத்த நான்கு உறுப்புகள்னு கொடுத்திருந்தாங்கனா a-3d, a-d, a+d, a+3d அடுத்தடுத்த ஐந்து உறுப்புகள் கொடுத்திருந்தாங்கனா a-2d a-d a+d a+2d அடுத்தடுத்த ஐந்து உறுப்புகள்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் ஞாபகம் வச்சிட்டீங்கனா போதும் a-d a+d இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் a-2d a+2d னு எழுதினா போதும் இந்த மூணு பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சம்ஸ் வந்தா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் இங்க நமக்கு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் அதனால நம்ம இதை எடுத்துக்க போறோம் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் என்னென்ன a-d a+d இங்க கணக்குல இந்த மூன்று உறுப்புகளையும் கூட்டினா 27 கிடைக்கும்னு கொடுத்திருக்காங்க அப்ப a-d a+d இந்த மூன்று உறுப்புகளையும் கூட்டினா 27 இதுல பாருங்க இங்க மைனஸ் டி இருக்கு இங்க பிளஸ் டி இருக்கு கேன்சல் ஆயிருமா இங்க 3a இருக்கு அப்ப 3a ஈக்குவல் டு 27 ஏவோட மதிப்பு தெரியணும் ஏ ஈக்குவல் டு 27 இந்த 3 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும் 1 3 3 9 3 27 ஏ ஈக்குவல் டு 9 அடுத்து இங்க கணக்குல அந்த மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பலன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 288 a-d into a into a+d இதோட பெருக்கல் பலன் 288 இந்த a-வை இந்த உறுப்போட பெருக்கலாம் a-வை உள்ளார மல்டிப்ளை பண்ணோம்னா a2னு வரும் -ad நெக்ஸ்ட் இந்த உறுப்பு இருக்கு a+d ஈக்குவல் டு 288 அடுத்து இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்குங்க ஏ ஸ்கொயரை எடுத்துக்கலாம் இந்த ஏ ஸ்கொயரை என்ன பண்ணலாம் இதோடையும் இதோடையும் மல்டிப்ளை பண்ணுங்க ஏ ஸ்கொயர் இன்டு ஏ கியூப்னு வரும் அடுத்து இதோட பெருக்குங்க பிளஸ் ஏ ஸ்கொயர் டின்னு வரும் அடுத்து இந்த உறுப்பை இந்த ரெண்டு உறுப்போடையும் பெருக்குங்க மைனஸ் ஏ டி இருக்கு இங்க ஏ இருக்கு அப்ப மைனஸ் ஏ ஸ்கொயர் டி வரும் அடுத்து இதோட பெருக்கும் போது மைனஸ் ஏ டி ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு 288 அடுத்து இங்க பாருங்க இங்க பிளஸ் ஏ ஸ்கொயர் டி இருக்கு இங்க மைனஸ் ஏ ஸ்கொயர் டி இருக்கு ரெண்டு ஒரே உறுப்பு தான் இங்க பிளஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு அதனால கேன்சல் ஆயிரும் மீதி இருக்கிறது என்ன ஏ கியூப் மைனஸ் ஏ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 இந்த ரெண்டு உறுப்புலயுமே ஏ இருக்கு அதனால ஏவை வெளியில எடுப்போம் ஒரு ஏவை தான் வெளியில எடுக்க முடியும் ஏ இன்டு இங்க ஒரு ஏவை வெளியில எடுத்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் டி ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் டு 288 இங்க முன்னாடி ஏக்கு 9 கண்டுபிடிச்சோம் அதோட மதிப்பை சப்ஸ்டிட் பண்ணுங்க ஏக்கு பதிலா 9 போட்டீங்கன்னா இங்க ஏ ஸ்கொயர் 9 ஸ்கொயர் வரும் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288 இந்த 9 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ஈக்குவல் டு 288 டிவைடட் பை 9
ஓர் ஒன்பது ஒன்பது மூவொம்போ இருபத்தி ஏழு வரும், மீதி ஒன்னு இரும்ப பதினெட்டு. ஒன்பது ஸ்கொயர்ட எண்பத்தி ஒன்னு எழுதிக்கலாம். மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க முப்பத்தி ரெண்டு. இந்த மைனஸ் டி ஸ்கொயர்ட இந்த பக்கமே வச்சுக்கோங்க, முப்பத்தி ரெண்டு. இந்த எண்பத்தி ஒன்னு இந்த பக்கம் வரும்போது மைனஸ்ல வரும், மைனஸ் எண்பத்தி ஒன்னு. மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்ல முப்பத்தி ரெண்டு சப்ராக்ட் ஆச்சுன்னா நாற்பத்தி ஒன்பது வரும். இங்க எண்பத்தி ஒன்னுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் சைன் தான் போடணும். மைனஸ் நாற்பத்தி ஒன்பது. இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும். டி ஈக்குவல் டு ஏழுன்னு கிடைக்கும். ஏவோட மதிப்பு ஒன்பது, முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கு ஒன்பது, டிக்கு ஏழு. இப்ப அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க, அதை தான் நம்ம இங்க எழுதணும். இதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி. இதான் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள். இதுல ஏவோட மதிப்பையும் டியோட மதிப்பையும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஏ மைனஸ் டினா ஏக்கு ஒன்பது மைனஸ் டிக்கு ஏழு. ஏக்கு ஒன்பதுனே போடுங்க, இங்க ஏ பிளஸ் டி இருக்கு. அப்ப ஏ ஒன்பது பிளஸ் டி ஏழு. ஒன்பதுல ஏழு போச்சுன்னா ரெண்டு, ஒன்பது ஒன்பது பிளஸ் ஏழு பதினாறு. அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் என்னென்ன? ரெண்டு ஒன்பது பதினாறு. இதான் ஃபைனல் ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.